சென்னை தடய அறிவியல் துறை அலுவலகத்தில் திருச்சி கேஎன் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக 4 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் முனாஃப் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம். ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனையானது சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடய அறிவியல் துறை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் இருந்து வருகை தந்துள்ள தடய அறிவியல் துறை நிபுணர்கள் சோதனையானது தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ராமஜெயம் கொலை வழக்கு சம்பந்தமாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் திண்டுக்கல் மோகன்ராம், அதே போல திண்டுக்கல் நாரைமுடி கணேசன், திண்டுக்கல் தினேஷ், சீர்காழி சத்யா என்கின்ற சத்யராஜ் ஆகியோரிடம் உண்மை கண்டறியும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக அமைச்சர் கே நேருவின் சகோதரரும் திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபருமான ராமஜெயம் கடந்த 2012 மார்ச் மாதம் நடைபயிற்சி சென்றபோது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை 10 போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 40 அடங்கிய போலீசார் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து வருகின்றனர். அதேபோல ராமஜெயம் கொலை பாணியில் தமிழகத்தில் நடைபெற்ற கொலை வழக்குகளில் கைதான ரவுடிகள் ராமஜெயம் கொலையின் போது திருச்சியில் தங்கியிருந்த ரவுடிகள் பட்டியலை தயாரித்து இந்த வழக்கில் 12 பேரை சந்தேகிக்க நபராக சேர்க்கப்பட்டனர். அவர்களிடம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடையறிவுத்துறை அலுவலகத்தில் உண்மை கண்டறியும் பரிசோதனை நடத்துவதற்காக திருச்சி மேஜிஸ்ட்ரேட்டிடம் சிபிசிஐடி போலீசார் அனுமதி பெற்றனர். பின்னர் 12 இந்த சோதனைக்கு ஆஜராகுமாறு சமன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து அவர்கள் சென்னையில் உள்ள சிபிசிஐடி போலீஸ் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்காக டெல்லியில் இருந்து மத்திய தடவியல் துறை நிபுணர்கள் மோசஸ் உட்பட 2 அதிகாரிகள் நேற்று சென்னை வந்தனர். அவர்கள் தடையறிவியல் துறை அலுவலகத்தை பார்வையிட்டு தங்கள் கொண்டு வந்த உபகரணங்களையும் வைத்திருந்தனர். அதே போல விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.